வணக்கம் உறவுகளே வணக்கம் வணக்கம் மோடினாலே இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் இவர்களுக்கு வந்து கசப்பாக இருக்குது காரணம் என்னென்னா இவர்கள் இந்த திராவிட அரசியல்வாதிகள் அவருடைய பேச்சாளர்கள் அவருடைய கொள்கை பிறப்பு செயலாளர்கள் எல்லோருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா மோடி மேலே ஒரு தவறான அபிப்பிராயத்தை மக்கள் மனதில் தமிழக மக்கள் ம மத்தியில் பெரும்பாலான மக்கள் மத்தியில் மோடினாலே அவங்களுக்கு என்னென்னு தெரியாது யார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கெட்டவருங்கிற ஒரு மாயையை அவர்கள் உண்டு பண்ணிவிட்டார்கள் இந்த மாயை வந்து அண்ணாமலை அவர்கள் விரைவில் உடைப்பதாக சொல்லியிருக்கிறார் அதாவது முயற்சி செய்த நலத்திட்டங்கள் அவருடைய பெருந்தன்மை அவருடைய எளிமை அவருடைய நேர்மை அவருடைய ஒழுக்கம் அவருடைய தனிமனித ஒழுக்கம் அவருடைய அந்த அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி மா எத்தனையோ நான்கு முறை முன் அங்கே குஜராத்தில் பிரதமராக இது மன்னிக்க வேண்டும் முதல்வராக இருந்தும் கூட தொடர்ச்சியாக ஒன்று முறை பிரதமராக முதல்வராக இருந்தும் கூட அவர் வந்து ஒரு பைசா கரைப்படாத கைக்கு சொந்தக்காரராக ஆட்சி செய்தார் அதன் காரணமாக அவர் நாட்டின் பிரதம மந்திரி ஆனார் அந்த அந்த ஒழுக்கத்தை பற்றி மக்கள் மத்தியிலே அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரமாக எடுத்து வைக்கிறதுக்காக அவர் இப்போ ஒரு திட்டத்தை முடிவெடுத்திருக்கிறாரா சொல்கிறாங்க அதனால் மோடி என்றால் யார் அவர் எத்தன்மையானவர் இப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கம் உள்ளவர் என்பதை மக்கள் மத்தியில் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு குழுவாக அதாவது மோடிஜியோடய பெயரை களங்கப்படுத்துவது யாரெல்லாம் மோடிஜி மேலே தவறான அபிப்பிராயம் வைக்கிறாலோ அவர்கள் வந்து அவர் நல்லவருங்கிற அளவில் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அவருடைய மோடிஜியோட அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து இந்த பிரச்சாரத்தை தொடங்குறதாக இருக்கிறாங்க அதனால் விரைவில் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் அனைவருமே மோடிஜி ஏற்றுக்கொள்வார்கள்னு சொல்கிறாங்க வருகிற காலங்களில் பாஜக வந்து கணிசமான இடங்களை பிடித்து ஆட்சி காட்டில் அமரணும் அண்ணாமலைஜி அவர்கள் திர தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தான் அன்றைக்கே அந்த டிவி வாரத்தில் கூட நூற்றம்பது இடங்கள் நாங்கள் கண்டிப்பாக டிவி வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக வருங்காலங்கள் நடக்கும் நன்றி திருச்சி திருச்சிட்டவளும் ஒரு விஷயம்